श्रीमान वेंकटनाथार्य सवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि संकल्पकल्पलतिकां अवधिं क्षमायाः स्वेच्छावराहमशिषीं सुलभानुकम्पां विश्वस्य मातरमकिञ्चन कामधेनुं विश्वंभराम् अशरणशरणं प्रपद्ये। ஸ்ரீ பூமா பிராட்டியாரை பற்றிய பூஸ்துதியிலே ஆறாவது ஸ்லோகம் பார்க்க வேண்டும். பூமாதேவியினுடைய ஒரு தனிப்பட்ட திருநாமம் விஸ்வம்பரா என்பது, உலகத்தை எல்லாம் பரிப்பவர், தரிப்பவர், தாங்குபவர் அப்படின்னு அர்த்தம். பகவானுக்கு விஸ்வம்பரா அப்படின்னு திருநாமம், பகவானுக்கு அந்த திருநாமம் இருக்கிற மாதிரி உனக்கும் அந்த திருநாமம் பொருத்தமாக இருக்கிறது என்பதாக ஐந்தாவது ஸ்லோகத்திலே விஸ்வம்பரஸ்ய தயிதாசி ததேக நாமா அப்படின்னு, பகவான் லோகத்தை எல்லாம் பரிச்சுருக்கார், அவர் தான் தாங்கின்றிருக்கார், அவருடைய சங்கல்பத்தினால்தான் சூரியனோ சந்திரனோ பூமியோ நட்சத்திரமோ எல்லாம் நிற்கிறது அப்படின்னு வேதங்களும் இத்திகாச புராணங்களும் சொல்வதை வைத்து பகவானுக்கு விஸ்வம்பரஹான் திருநாமம். பூமாதேவியும் லோகத்தை மொத்தத்தையும் தரிச்சுருக்க, ஏன்னா பூமி ஆசைக்கு நிறைய இருக்கு, சத்தியலோகம் முதலானதெல்லாம் கூட லோகாந்தரங்கள்லாம் கூட பூமியை ஆசிரியத்திருப்பதால் நன்கு போஷணம் பெற்று இருக்கு என்று சொல்லும் போது ரெண்டு அர்த்தம். ஒன்று, பூமாதேவியினாலே அனுகிரகம் செய்யப்பட்டு போஷணம் பெற்று இருக்கிறதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, பூமிங்கிறது பிரதானம், பூமியை சுத்தி இருக்கு, அதெல்லாம் இங்கிருந்து தான் லோகத்துல, மேல் லோகத்திலாம் அவளுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் இங்கிருந்து தான் போகுமா, அவளுக்கு தனி ஆகாரங்கள் எல்லாம் அங்க விளையாது, பயிர்லாம் மண்ணில் தான் எல்லாம் விளையும், அங்க மண்ணு கிடையாது, அதனால இந்த மண்ணுலகத்தில் தானே மண் இருக்கும், அதனால பூமியை ஆசிரியச்சுதான் மேல் லோகங்கள்லாம் இருக்கான். தஸ்மாத் இதப்பிரதானம் தேவா உபஜீவந்தி என்பதாக வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியை ஆசிரியத்துதான் தேவலோகத்திலே தேவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கு. இங்கிருந்து யாகத்தில் மூலமாக ஹவிசெல்லாம் போகணும் அவர்களுக்கு, அதனாலே லோகத்தை மொத்தத்தையும் பரிப்பவர் பூமி, அதனால இவருக்கு விஸ்வம்பரான் திருநாமம் அப்படின்னு சொன்னார். உண்மையில் பார்த்தால் திருநாமத்திலேயே ஒருவருடைய பெருமை தெரியும்படி இருக்கு, பெருமாளுக்கும் சரி பிராட்டியாருக்கும் சரி. லக்ஷ்மி தேவியாரை பார்த்தோமானால் ஸ்ரீரித்தேவச்ச ராமதே பகவதி ப்ரூம கசந்த்வாம் வயம் அப்படின்னு ஆள் வந்தார் சாதித்தார். ஸ்ரீஹின் உம்முடைய திருநாமம் ஒன்னே போரும், உம்ம பெருமையை நாங்கள் எப்படி சொல்ல முடியும், ஏன்னா அந்த திருநாமத்தினுடைய பெருமையை அத்தனை, ஒரு எழுத்து இருக்கக்கூடிய ஒரு திருநாமம் ஸ்ரீஹி அப்படின்னு, ஆனா அதனுடைய பெருமையே சொல்லி மாணாதான், அத்தனை அர்த்தங்கள் இருக்கு, அத்தனை குணங்களை காண்பிக்கிறது அந்த ஒரு திருநாமம் மட்டுமே. அப்படி உம்ம திருநாமத்துக்கே இத்தனை பெருமை இருக்கும்போது புரும கதந்துவாமயம் நாங்க எப்படி உம்ம பெருமையை பேச முடியும் அப்படின்னு ஆள வந்தார் சாதிக்கிறார். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் ஸ்ரீஸ்துதியில பல திருநாமங்களை எடுத்து சொல்றார். ஸ்ரீஹின் மாத்திரம் இல்லை, லக்ஷ்மிஹி கமலா அப்படி எல்லாம் திருநாமம் இருக்கு. அஸ்வேசானா துவசி ஜகத சம்சயந்தி முகுந்தம் லக்ஷ்மி பத்மா ஜலதிதனையா விஷ்ணு பத்னி இந்திரேதீன்னு என் நாமானி, லக்ஷ்மிஹி பத்மா ஜலதிதனையா விஷ்ணு பத்னி இந்திரா, இந்த மாதிரி பல திருநாமங்கள் உமக்கு இருக்கு என்பதாக ஸ்ரீஸ்துதியிலே சாதித்தார். அதே போல இந்த பூஸ்துதியில இப்போ ஒரு ஸ்லோகம், பூமாதேவியாருக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள் எல்லாம் அவர் பெருமையை நமக்கு நன்கு காண்பிக்கும்படியாக உணர்த்தும்படியாக இருக்கின்றன, அந்த திருநாமங்களை சொல்லிண்டே இருந்தாலே போரும். என் நாமானி ஸ்ருதி பரிபனானி ஏவம் ஆவர்த்தயந்தகா, இந்த நாமங்களையே திருப்பி திருப்பி சொல்லியிருந்தால் நான் ஆவர்த்தந்தே, திருப்பி திருப்பி இந்த பூலோகத்துக்கு வரமாட்டார்கள், அவர்கள் மோட்சம் பெறுவார்கள் என்பதாக சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இந்த பூமாதேவியுடைய திருநாமம் கூட வேதத்தில் சொல்லப்பட்டது தான், பல திருநாமங்கள் வேதத்திலே இருக்கு. மாதவீம் மாதவ அப்ரியாம் லக்ஷ்மி பிரேசகீம் தேவீம் நமாம்யச்சுத வல்லபாம் அப்படின்னு அவர் சொல்லியார். அதனால மாதவின்னும் மாதவ பிரியா அப்படின்னும்
பூமிஹி அப்படின்னு பூமி பூம்னா அப்படின்னு பூசுத்தம் ஆரம்பம். இப்படி பல திருநாமங்கள் வேதத்துல சொல்லியிருக்கு. ஸ்ருதி பரிபனானி அப்படின்னு அங்க சொன்ன மாதிரி வேதத்திலேயும், அதுக்கப்புறம் வந்து ரிஷிகள் ரிஷிபி பரிகீதானி அப்படின்னு ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ரிஷிகள் சொன்ன திருநாமங்களை சொல்றேன், வேதங்கள் சொன்ன திருநாமங்கள், மகர்ஷிகள் சொன்ன திருநாமங்கள், அப்படி பூமாதேவிக்கும் பல திருநாமங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆச்சரியமான திருநாமங்கள். அந்த திருநாமங்களுடைய வைபவத்தை அனுபவிப்பதற்காக ஒரு ஸ்லோகம் இப்பொழுது. சர்வம் சகே தவனிரித்யசலேதி மாதா விஸ்வம் பரேதி விபுலேதி வசுந்தரேதி அன்யானி தான்ய விமுகான்ய அபிதான விருத்யா நாமான்யமூனி கதயந்தி தவானுபாவம். தாயே, பூமி பிராட்டியாரே, உம்முடைய திருநாமங்கள் சர்வம் சகா, அவனிஹி, அச்சலா, விஸ்வம்பரா, விபுலா, வசுந்தரா முதலியவை, இந்த திருநாமங்கள் எல்லாம் உன்னுடைய பெருமையை நன்கு சொல்லுகின்றன. இந்த திருநாமங்கள் வேறு யாருக்கும் பொருந்தாது, உம்மிடம் மட்டும்தான் நல்ல விதமாக பொருந்தி நிற்கின்றன. அப்படிப்பட்ட உம்முடைய பெருமையை சொல்லக்கூடிய திருநாமங்களை நாங்கள் சொல்வோம் என்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த திருநாமங்களை பார்க்கும்போது சர்வம் சகா இப்பி முதல்ல சொல்ற திருநாமம் சர்வம் சகா, எல்லாவற்றையும் சகிப்பவள் என்று அர்த்தம். நமக்கே தெரியும் பூமாதேவிக்கு சர்வம் சகான் திருநாமம், அதாவது பூமி தான் எல்லாவற்றையும் சகிப்பவள், அகழ்வாரை தாங்கும் நிலம்ங்கிற மாதிரி பூமியை உழுதுதான் பயிர் நமக்கு விளையும். பூமியை தோண்டி அதுல அஸ்திவாரம் போட்டாதான் வீடே கட்ட முடியும் நமக்கு. பூமியை பிளந்துண்டு அது வழியாதான் தாவரங்கள் எல்லாம் வருகின்றன. இப்படி பார்த்தா பூமிக்கு ஒரு சிரமம் கொடுத்துதான் நமக்கு ஒரு நல்லது அப்படின்னு இருக்கு. நம்ம நடந்தா கூட பூமியில கால் வச்சுதான் நடந்தாகணும், வேற வழி ஆகாசத்தில் நடக்க முடியாது நம்மால. அப்போ எல்லாமே பூமிக்கு ஒரு சிரமத்தை கொடுத்துதான் எல்லாம் பண்றோம். ஆனால் பூமியை உழுதால் நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னா நல்ல பயிர்கள்லாம் கிடைக்குது. அந்த மாதிரி பூமியை பிளந்து மரம் வந்தால் நமக்கு நல்ல நிழல்லாம் கிடைக்கிறது. இப்படியா பார்த்தா நமக்கு நல்லதை செய்யறதுக்காக பூமாதேவியானவர் மொத்த துக்கங்களையும் சகித்துக் கொள்கிறார். நம்ம செய்யக்கூடிய துக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி போட்டு ஹிம்சை பண்ணுவது மட்டுமல்லாமல் நாம் எத்தனையோ அபசாரங்கள் படும்படியாக நடந்து கொள்கிறோம் இந்த பூமியிடம், நமக்கே தெரியும். இது மொத்தத்தையுமே சகித்துக் கொள்ளக்கூடியவர் மாதாவானபடினாலே தாயானபடினாலே. அதனால சர்வம் சகா அப்படின்னு எல்லாவற்றையும் சகித்துக் கொள்பவர் அப்படின்னு அவருடைய திருநாமம். இந்த திருநாமம் யாருக்குமே பொருந்தாது. பூமாதேவி அளவு சகன சக்தி யாருக்கு இருக்கும்? ஸ்ரீமத் ராமாவதாரத்திலே பெருமாளை பற்றி சொல்லும்போது க்ஷமையா பிருத்திவி சமஹா என்று தானே சொல்லுகிற, பூமியை பார்த்து பூமியை போல பொறுமையா இருக்கணும் அப்படின்னு கத்துட்டு இருக்காராம் அவர் பெருமாளானவர். அதனால அது எல்லையற்ற பொறுமையை உடையவர், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்பவரான அப்படினாலே சர்வம் சகான்னு ஒரு திருநாமம். இரண்டாவது திருநாமம் அவனிகி அப்படின்னு, அவனினா காப்பாற்றுபவன் அர்த்தம், லோகத்தை எல்லாம் காப்பாற்றுபவன், அதாவது பூமாதேவியானவர் தன் மடியிலே அந்த சேதனங்கள் மொத்தத்தையும் வச்சு காப்பாற்றின்னு இருக்க. எத்தனை மிருகங்கள், எத்தனை புழுப்பூச்சிகள், எத்தனை பட்சிகள், எத்தனை மனுஷர்கள், எத்தனை விதமான ஜீவிகள் இருக்கு, எல்லாம் பூமியில தானே இருக்கு. பூமியை ஆசிரியச்சு தானே மொத்த ஜீவிகளும் இருக்கு. ஆகாசத்துல ஜீவியா இருக்கு, எல்லாம் பூமியில தானே இருக்கு. ஆகாசத்துல ஜீவிகள் ஆயிரக்கணக்கில் இருக்குன்னோ, இல்ல வாயுல ஜீவிகள் ஆயிரக்கணக்கில் இருக்குன்னோ, தேஜஸ்ல ஜீவிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கணும் நம்ம சொல்ல முடியுமோ? எல்லாம் பூமியை ஆசி மொத்தமும் எல்லாவற்றையும் காப்பாற்றுபவர் ஆனபடினாலே அவனிஹி அப்படின்னு திருநாம். நம்ம எடுத்துப்போம், நம்ம பூமியில நடக்கிறோம், நமக்கு பூமியில தான் உணவு எல்லாம் கிடைக்கிறது. அதனால இந்த மாதிரி சகல பேரையும் சகல ஜீவராசிகளையும் காப்பாற்றுகிறபடினாலே இந்த திருநாமம் பூமாதேவிக்கு மட்டுமே பொருந்தும். இந்த மாதிரி யார் இருக்கா? இந்த தேவரும் கிடையாது. சர்வம் சகேதி அவனிரிதி. அடுத்து மூணாவது அச்சலா அப்படின்னு, அச்சலானா அசையாதவள் அப்படின்னு அர்த்தம். பூமி ஆடாமல் அசையாமல் ஸ்திரமா இருக்கிறபடினால்தான் நாம ஸ்திரமா இருக்கும். எர்த்குவேக் பூகம்பம்ங்கிற மாதிரி அடிக்கடி வந்துருக்கும் வச்சுக்கோங்க, நாம என்ன பண்ண முடியும்?
நல்ல வேலையா பூமி ஒரே மாதிரியாக இருக்கு, அச்சலமா இருக்கு. இப்போ சலிக்கிறது, அதாவது சலிச்சுட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது அப்படின்னா அப்ப கட்டடம் கூட கட்ட முடியாது, நடக்க கூட முடியாது, நிக்க கூட முடியாது நம்மளால. ஆனா அப்படி இல்லாமல் அதிர்கம் ஹத்யாவா பிருத்திவி பலேனா ரோஹிதோ தியாவா பிருத்திவி அதிர்கம் முகத்தின்னு வேதம் சொல்றது. அதிர்கம் முகத்து அப்படின்னா திருடமா இருக்கான் பூமி, நல்ல திடமாக இருக்கு அசையாமல். அதனால நம்ம காரியத்தை எல்லாம் நம்ம செய்ய முடியும், நம்ம எங்கேயாவது போக முடியும், வர முடியும், எல்லாம் பண்ண முடியும் நம்மளால். பூமி அசையான்ட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தா தெரியும். பகவான் தான் அப்படி பண்ணியிருக்காராம். அதுதான் அதிர்கம் ஹத்யாவா பிருத்திவி பலேனு வேதம் சொல்றது. அந்த பூமி அப்படி திருடமாக இருக்கும்படி பகவான் தான் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. அதனால அச்சலா இப்பி அச்சலா அப்படின்னு ஒரு பூமியுடைய திருநாமம், இதுவும் ரொம்ப பொருத்தமாக பூமாதேவி கிட்ட மா, அதாவது காப்பாற்றுவதில் சலனம் இல்லாதவன் ஒரு அர்த்தம். தன் குழந்தைகளை காப்பாற்றும் போது கொஞ்சம் கூட சலனம் இருக்காது. அதாவது பஞ்சபூதங்களை வாயு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், வாயு போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. தேஜஸ் அப்படின்னா மேல் நோக்கி எரியும், அது ஒரு இடத்துல நிற்காது, மேல நோக்கி போயின்னு இருக்கும், வாயு குறுக்க போயின்னு இருக்கும், இப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஜலம் அப்படின்னா மேலிருந்து கீழே வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பூமியானது ஸ்திரமாக அப்படியே ஒரு ஒரு, அதாவது விஞ்ஞான ரீதியில பார்த்தா கூட ஒரே மாதிரியான ஒரு கமனம். சூரியனை சுத்தம்னா கூட ஒரே மாதிரியாகவும் சுத்தின்னு இருக்கு, இல்லாட்டா மாட்டி மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி கனெக்ட் பண்ண முடியும் ஒரு வியவஸ்தை இல்லாமல் இருந்தா. இது மொத்தத்துக்கும் காரணம் பகவான் தான், பகவான் தான் பூமி அப்படி அழகா எடுத்து வச்சிருக்கான். அதனால பூமியானவள் ரட்சிப்பதில் அச்சலா, ரட்சிப்பதில் சலனமே இல்லாதவள், இரண்டாவது கருத்தே கிடையாது, என்ன ஆனாலும் ரட்சிப்பது தான் அப்படின்னு இருக்காராம். அந்த உறுதியை காண்பிக்கிறாராம். அதனால அச்சலான்னு திருநாமம். அடுத்தது விஸ்வம்பரேதி, விஸ்வம்பரான் திருநாமம் போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். லோகத்தை எல்லாம் பரிக்கக்கூடியவர் அப்படின்னு, உலகத்தை தாங்கி நிற்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். உலகம்னா உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே அவரே தாங்கின்னு இருக்க. பூமியை தாண்டி மேலே போனால் நம்ம தாங்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னா நம்ம அப்படியே ஸ்பேஸில் பறக்க வேண்டியதுதான், ஒரு இடத்துல நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஆனால் இப்படி நம்மளை தாங்கின்னு இருக்க அப்படின்னா விஸ்வம் பரேதி, ஒத்த ரெண்டு பேர் இல்லை, லோகத்தில் மொத்த பேரையும் தாங்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது விபுலா அப்படின்னு, விபுலானா அளக்க முடியாமல் பெரியவர் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப விஸ்தாரமாக இருக்க, அதனால் இத்தனை கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு பூமி இடம் கொடுக்குறது. இன்னும் எத்தனை கோடி வந்தாலும் பூமி இடம் கொடுக்கும், இடம் போறலைங்கிறது கிடையாது. விஸ்தாரமாக பூமி இருக்காருங்க அப்படின்னால விபுலா அப்படின்னு திருநாமம். எத்தனை ஜீவராசிகள், எத்தனை விதமான ஜீவராசிகள், எத்தனை விதமான அச்சேதங்கள் தான் பார்த்தா கூட மலை என்ன சமுத்திரம் என்ன எல்லாம் பூமியில தானே இருக்கு. அதனால விபுலா அப்படின்னு பூமிக்கு இருக்கக்கூடிய அழகான திருநாமம், ரொம்ப விஸ்தாரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். வேதமே பிருத்வின்னு கூட அதுக்கு தான் பேர், அதனால பிருத்வினே பெயர் பிருத்திவி பிருத்திவித்வம் அப்படின்னு. ரொம்ப விஸ்தாரமாக ரொம்ப பரவியதாக இருக்க அப்படின்னால்தான் பிருத்திவி அப்படின்னு பூமிக்கு திருநாமம் அப்படின்னு சொல்றது. அந்த ரீதியில அவர் நன்றாக பரவி விஸ்தாரமாக இருக்கிற அப்படின்னா சகல ஜீவராசிகளும் அவை அம்பி அண்டி இருக்கின்றன. பர்வதம் இருக்கு, சமுத்திரம் இருக்கு, நதி இருக்கு, எத்தனை இருக்கு, எல்லாம் பூமியில. பூமி அச்சலமாயும் எல்லாத்தையும் பறிக்கக்கூடியதாகவும் இருக்கிற அப்படின்னால விபுலேதி, ரொம்ப பெரியவராக விஸ்தாரமாக பூமி இருக்கிற அப்படின்னாலே இது பொருத்தமாக இருக்கு. அது வந்து முதல்ல சின்னதாக இருந்தது அப்படியே விபுலமாக்கினான்னு வேதத்தில் ஒரு கதை இருக்கு. முதல்ல சமுத்திரத்துல பூமி சின்னதாக தான் இருந்தாராம், அதை பகவான் தான் அதை விபுலமாக்கி பெருசா ஆக்கினார், அதில் சிருஷ்டி நடக்கட்டும் அப்படிங்கிறதாக. அது மாத்திரம் இல்லாமல் தாம் வராஹோ பூத்வாஹர்த்து தாம் விஸ்வகர்மா பூத்வாவியமாத் சாப்ரதத சாப்ரிதிவ்ய பவத் பிருதிவ்யை பிருதிவித்வம் அப்படின்னு வேதம் சொல்றது. அதாவது தாம் வராஹ, வராக ரூபத்தை எடுத்து பெருமாள் பூமியை தாங்கி நிற்கிறாராம். வராக ரூபத்தில் பெருமாள் பூமியை கோர்ட்டில் வச்சுட்டு இருக்கும் போதும் கூட அப்போ கூட பூமியை அசையாமல் திருடமாக நிற்கிறார். ஆண்டில ஏழ் கடல் தானத்தவே அப்படிங்கிறார்,
ஏழு மலையும் ஏழு கடலும் என்னன்னோ எதுவும் அசையாமல் எல்லாம் அப்படியே நிற்கு. வராக பெருமான் தூக்கி எடுத்து வைக்கும் போது கூட அப்படியே தான் இருக்கு. அப்படி இருக்கிறபடினால அப்புறம் அந்த பூமியை நல்லா விஸ்தாரமாக ஆக்கினாராம். அதனால பிருத்திவியின் பெயர்னு வேதம் எடுத்து சொல்றது. முதல்ல சின்னதாக இருந்தது, பூமியை விஸ்தாரம் ஆக்கினார் எல்லா ஜீவர்களுக்கும் ஏற்ற மாதிரி. அதனால விஸ்வம் பரேதி விபுலேதி வசுந்தரேதி. அடுத்த முக்கியமான திருநாமம் வசுந்தரா. வசுனா ஐஸ்வர்யம், தரானா தரிப்பவன் அர்த்தம். நமக்கு வேண்டிய ஐஸ்வர்யம் மொத்தத்தையும் பூமி தான் தரிக்கிறார். பூமி கிட்டேருந்து ஐஸ்வர்யம் வந்திருக்கு. பூமியில எதுதான் கிடைக்கல? பூமியில இருந்துதான் நமக்கு சசியங்கள் எல்லாம் கிடைக்கிறது. பூமியில இருந்தா மரங்கள் எல்லாம் வந்துருக்கு. பூமியில இருக்கிற மண், பூமியில இருக்கக்கூடிய ஜலம், இதெல்லாம் தான் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். பூமியில எத்தனையோ சுவரணங்கள் ரத்னங்கள் இதெல்லாம் மறைஞ்சி கிடக்கிறது. அதெல்லாமும் நம்ம எடுத்து ஜீவிச்சுட்டு இருக்கோம். அதை தவிர சுவர்ண ரத்னங்கள் தவிர ஜலம்னா பூமியில தான் இருக்கு, பெட்ரோல்னா பூமியில தான் இருக்கு, எல்லாமே பூமியில தான் இருக்கு. பூமியில எதுதான் இல்லை? மனுஷனுக்கு வேண்டியது நிலக்கரினா பூமியில இருக்கு. மனுஷனுக்கு வேண்டிய வஸ்துக்கள் சகலமும் பூமிக்குள்ள இருக்கு மொத்தமுமே. அதனால வசுந்தரா, சகல ஐஸ்வர்யத்தையும் தரிப்பவர் இருக்கு. வசுந்தரானும் வசுமதி அப்படின்னும் வசுதா அப்படின்னும் இதெல்லாம் பூமியினுடைய திருநாமம். வசுனா ஐஸ்வர்யம், வசுந்தரா ஐஸ்வர்யத்தை தரிப்பவர், வசுமதி ஐஸ்வர்யத்தை உடையவர் அப்படின்னு. இத்தனை ஐஸ்வர்யம் வேற எங்கேயுமே கிடையாது. பூமியில இருக்கா மாதிரி இத்தனை ஐஸ்வர்ய பயிர்களை கொடுக்கக்கூடியதோ, ஸ்வர்ணத்தை கொடுக்கக்கூடியதோ, வெள்ளியை கொடுக்கக்கூடியதோ, தீர்த்தத்தை கொடுக்கக்கூடியதோ, இதெல்லாம் வேற எந்த தத்துவத்துக்குமே எந்த பொருளுக்குமே கிடையாது. அதனால தான் இதுக்கு வசுமதி அப்படின்னு பெயர், ஐஸ்வர்யத்தை கொடுக்குற அப்படின்னாரு. சுவர்ண புஷ்பம் பிருத்திவியும் சின்வந்தி புருஷாஸ்திரையா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார். அதாவது ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மரத்துல மொத்தமுமே சுவர்ணமாவே பூத்துதுன்னு வச்சுக்கோங்க. பூவெல்லாம் சுவர்ணமா தான் பூக்கும் அப்படின்னா எவ்வளோ அழகாக கோயில் எடுத்துன்னு போயிடலாம். நமக்கு சொர்ணங்கிறது, இப்போ சொர்ணங்கிறது கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கு. இதே மரத்தில் பூ கிடைக்கிற மாதிரி சொர்ணம் கிடைக்கும் அப்படின்னா எவ்வளோ சுலபமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பூமியில் அத்தனை வஸ்து கிடைக்குமா, சுலபமாக கிடைக்குமா? சுவர்ண புஷ்பம் பிருத்திவீம் சின்வந்தி புருஷாஸ்திரையா. மனுஷர்கள் நல்ல பிரயத்தனம் செய்யக்கூடிய மனுஷர்கள்லாம் மரத்தில் பூ பறிக்கிற மாதிரி பூமியிலேருந்து ஐஸ்வர்யத்தை வாங்கியிருக்கிறேன். என்னென்ன ஐஸ்வர்யம் உண்டோ எல்லாம் பூமியில் இருக்கும், அதுலேருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு ஸ்லோகம் சொல்றது. அந்த ரீதியில சகல வசு, சகல ஐஸ்வர்யம் இருக்கிறபடினாலே வசுதா அப்படின்னு திருநாமம், வசுந்தரான் திருநாமம். விஸ்வம் பரேதி விபுலேதி வசுந்தரேதி அந்யானிச்சா. இன்னும் திருநாமங்கள் பல இருக்கு, இது மாத்திரம் இல்லை. பூமிகி முதலான திருநாமங்களும் நிறைய இருக்கு. அந்ய விமுகானி, இந்த திருநாமங்கள்லாம் வேற யாருக்குமே பொருந்தாது, வேற யாரும் சொல்றதும் கிடையாது. அவனி அப்படின்னும் விஸ்வம்பரா அப்படின்னும் விபுலா அப்படின்னும் வசுந்தரா அப்படின்னும் பூமி தான் சொல்றமே தவிர வேற யாரையுமே நம்ம சொல்றது கிடையாது. ஏன்னா வேற யாருக்கும் இந்த அளவு பொருந்தாது, பூமிக்கு இருக்கிற மாதிரி பொருந்தாது. அபிதான விருத்தியா பார்த்தோம்ல, பூமாதேவின்னு அர்த்தம் சொல்றமோ இந்த பதங்களுக்கெல்லாம். அப்போ முக்கியமான அர்த்தம் அது, சரியான அர்த்தம், நேரான அர்த்தம், சுற்றி வளர்த்து அர்த்தம் சொல்லு. சில பேருக்கு பேர் வைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ லோகத்தில் கூப்பிடுறதுக்காக பெயர் வைக்கிறா இல்லையா, அந்த பெயர் பொருந்தாது அவங்கிட்ட. ஏதோ இருக்கும் நல்ல பெயராக வச்சிருப்பான், ஆனால் அது பொருந்தணுமே, அது சில சமயம் பொருந்தாமல் போயிடும். சில சமயம் இல்லை, பல சமயம் பொருந்தான். தாமரை கண்ணன் பெயர் வைப்பான், ஆனால் அவனுக்கு கண்ணே சரியாக தெரியாதவனாக அவன் இருப்பான். இந்த மாதிரி பொருந்தாது போயிடும் பெயர்கள்லாம். ஆனால் பூமாதேவி கிட்ட அபிதான விருத்தியா, நேர் வழியில் நேரடியாக நல்ல ரீதியில் பொருந்தும். இவரை தவிர வேற யாருக்கும் பொருந்தாது. அந்த மாதிரி இந்த திருநாமங்கள் பொருந்தியிருக்கான். நாமானி அமோனி கதையந்தி தவானுபாவம். இந்த திருநாமங்கள் எல்லாம் உம்முடைய அனுபவத்தை, உம்முடைய பிரபாவத்தை, உம்முடைய பெருமையை எங்களுக்கு எடுத்து சொல்கின்றன அப்படின்னு. திருநாமங்களுடைய பெருமை, திருநாமங்கள் மூலம் தெரியக்கூடிய பூமியினுடைய பெருமை, அதையெல்லாம் இந்த ஸ்லோகத்திலே பார்த்தோம். சர்வம் சகேத்யவநிரித்யசலேதி மாதஹ விஸ்வம் பரேதி விபுலேதி வசுந்தரேதி அந்யானிசான்ய விமுகான்யபிதான விருத்யா நாமான்யமூனி கதயந்தி தவானுபாவம். இதெல்லாம் நேர் அர்த்தம். பூமாதேவிங்கிறது சுற்றி வளைச்ச அர்த்தம் இல்லை, நேர் அர்த்தமாக சொல்லுகிறது. தாபான் க்ஷிபன் பிரசவிதா சுமனோகணானாம் பிரச்சாய சீதல தல பிரதிசன் பலானி
சத்சங்கமாத் பவதி மாதவி லப்த போஷா சாகா சதைரதிகதோ ஹரிச்சந்தனோ சௌ. பூமாதேவியாரே, நீர் மாதவி கொடி போல, பகவான் விஷ்ணுவானவன் ஹரிச்சந்தன விருட்சம் போல, கொடியானது விருட்சத்தை பற்றி இருப்பது போலே இந்த பகவானை பற்றி இருக்கக்கூடியவர் இந்த பூமியானவர். அப்போ பூமியோடு சேர்ந்தபடினாலே அந்த மரமானது மனுஷர்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொடுப்பதாக இருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பொதுவாக அர்த்தம். என்னென்னு செய்கிறது அப்படிங்கிறத அழகாக சொல்கிற, வெயிலை எல்லாம் போக்கு, தாபங்களை எல்லாம் போக்கடிக்கும், நல்ல சுமனுஷுகளை உண்டாக்கி தரும், நல்ல குளிர்ச்சியான நிழலை உடையது, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது என்பதாகும். சாகா சதை ரஜிகதோ ஹரிச்சந்தனோ சௌ, அதாவது எம்பெருமான் ஹரியானவர் சந்தன விருட்சம் போல, அதுவும் ஹரிச்சந்தன விருட்சம் போல. பூமாதேவியானவர் அந்த சந்தன விருட்சத்தை பற்றி இருக்கக்கூடிய மாதவி கொடி போல. அந்த மாதவி கொடியாலே சந்தன விருட்சத்துக்கு ஒரு பெருமை இருப்பது போல, இந்த பூமாதேவியாலே ஒரு பெருமை. மாதவி கொடியோடு சேர்ந்திருந்தா விருட்சம் நல்லா இருக்கும், அதனால பூமாதேவியோடு சேர்ந்திருந்தா ஹரிச்சந்திரம் ரொம்ப நல்லா இருப்பாராம். அப்ப அந்த மரம் போல பெருமாள் இருக்கார், ஹரிச்சந்திரன் விருட்சம் போல பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்றார். ஹரிச்சந்திரம்னா ரெண்டு அர்த்தம், ஹரியே சந்திர விருட்சம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு சந்தனத்துல ஹரிச்சந்திரன் ஒரு ஜாதி, ரொம்ப உயர்ந்த ஜாதி. அது போல பெருமாள் இருக்காரா? இப்போ விருட்சத்துக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் எல்லாம் பார்க்கணும். முதல் ஒற்றுமை காப்பான் ஷிபன், விருட்சமானது தாப்பத்தை போக்கடிக்கும். ஏன்னா நல்ல வெயில்ல போறவன்னா விருட்சத்தின் கீழே ஒதுங்குவான், அவனுடைய தாபங்கள் எல்லாம் குறையும். அந்த மாதிரி பகவானும் தாப்பான் ஷிபன் அப்படின்னா சம்சார தாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறார், சம்சாரத்தில் இருக்க தாபத்திரயத்தை போக்கடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது விஷயம், பிரசவிதா சுமனோ கணானாம், விருட்சங்கள் என்ன பண்ணும் கேட்டா நிறைய சுமனசுகளை கொடுக்கும். சுமனஸ் அப்படின்னா புஷ்பம்னு அர்த்தம். விருட்சத்தில் நிறைய பூக்கள் எல்லாம் போக்கிறபடினால நிறைய சுமசுகளை அள்ளி அள்ளி கொடுக்கும், கூட்டம் கூட்டமாக அள்ளி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா பிரசவிதா சுமனோ கணானாம், சுமனஹா அப்படின்னா நல்ல மனசுடைய மகான்கள் அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டா தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த தேவர்கள் கூட்டங்களை எல்லாம் சிருஷ்டித்தவன் பகவான், அதனால பிரசவிதா அப்படின்னு சிருஷ்டித்தவன் அர்த்தம். தேவர்கள் கூட்டங்களை எல்லாம், பலவிதமான தேவர்களை எல்லாம் பகவான் தானே சிருஷ்டிக்கிறான். எல்லா தேவர்களையும் சிருஷ்டிச்சு அவர்களை தேவர்களாக்கி அவர்களுக்கு பழங்க கொடுக்கக்கூடிய சக்தியெல்லாம் எம்பெருமான் தானே செய்கிறான். நாட்டினான் தெய்வம் எங்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதனால நல்ல சுமனசுகளை, நல்ல தேவர்களை எல்லாம் சிருஷ்டித்தவர் அப்படின்னு. பிரச்சாய சீதல தலஹா, மூணாவது மரம் எப்படி இருக்கும்னு கேட்டா அதனுடைய நிழல்ல குளிர்ச்சியா இருக்கும். மரத்தினுடைய நிழல்ங்கிறது எல்லாருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி பெருமான் வந்து தன்னுடைய பிரகாசத்தினாலேயும் தன்னுடைய காந்தியினாலேயும் நமக்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கான், தன்னுடைய குணத்தினாலேயும் நமக்கு தயையை பொழிகிறான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நாலாவது, பிரதிசன் பலானி, மரமானது நல்ல நல்ல பழங்களை கொடுக்கும். அந்த மாதிரி பெருமானும் நல்ல நல்ல பழங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறார், அவங்க செய்யற கர்மத்துக்கான பலன்களை கொடுக்கிறார். தொத்சங்கவான் பவதி மாதவி லப்த போஷா, ஏ மாதவியே பூமாதேவியே தொத்சங்கமாக நீ சேர்ந்து இருக்கிறபடினால அந்த ஹரிச்சந்திரன் விஷயத்துக்கு லப்த போஷா, போஷம் பெற்றிருக்கு, புஷ்டியா இருக்கு, அது என்னன்னா செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். மாதவி கொடியோடு சேர்ந்தா ஹரிச்சந்திரன் செழிப்பா இருக்குமாம், அந்த மாதிரி உம்மோடு சேர்ந்து இந்த ஹரிங்கிற சந்திரமானவர் செழிப்பா இருக்க. சாகா சதை ரஜிகதோ ஹரிச்சந்தனோ சௌ, அந்த ஹரிச்சந்திர விருட்சத்துல சாக்கா சதம், நூறு நூறு சாக்கைகள், நூறு கிளைகள், பல கிளைகள் இருக்கு. அந்த மாதிரி பெருமானுக்கும் சாக்கா சதம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான வேத சாக்கைகள் இருக்கின்றன. சாக்கானா மரத்தில் இருக்கக்கூடிய கிளைக்கும் சாக்கைன்னு பெயர், வேதத்துல பிரிவுகளுக்கும் சாக்கான்னு பெயர்.
அதனால மரமானது நிறைய கிளைகளோடு இருக்கு. பகவானவர் வேதங்களுடைய சாக்கைகள்னாலே பரவி இருக்க அப்படின்னு இருக்கு. அதனால இப்படி பார்த்தோம்னா ஹரிசந்தன விரக்ஷமும் பகவான் ஹரிக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கிற அப்படின்னால இந்த ஸ்லோகத்தில் அதை சொல்லி அப்படிப்பட்ட ஹரிச்சந்திரமானது இந்த மாதவியினாலே லப்த போஷா போஷத்தை பிரிகிறது. மாதவினா பூமி பிராட்டினாலே போஷத்தை பிரிகிறது. தாபான் க்ஷிபன் பிரசவிதா சுமனோகணானாம் பிரச்சாய சீதல தல பிரதிசன் பலானி தொத்சங்கமாத் பவதி மாதவி லப்த போஷா சாகா சதைரதிகதோ ஹரிச்சந்தனோசௌ. மாதவி அப்படின்னு பூமா பிராட்டியார் சொல்றார் இந்த ஸ்லோகத்தை. அதனால திருநாமம் மாதவன் பெருமாளுடைய திருநாமம். அந்த பெருமாளுடைய மனைவியா இருக்கிற அப்படின்னாலே இவருக்கு மாதவி அப்படின்னு இவருடைய திருநாமம். இது வேதம் சொல்லக்கூடிய திருநாமம் அப்படின்னு சொன்னேன். மாதவியும் மாதவ பிரியாம் லக்ஷ்மி பிரேசகியும் தேவியும் நமாம் யச்சித வல்லபான்னு வேதமே எடுத்துக்காங்க. அதனால மாதவி மா ஆனா லக்ஷ்மி, தவன்னா பதி, லக்ஷ்மி பத்தியான எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய பத்னியா இருக்க அப்படின்னால மாதவி அப்படின்னு இவருக்கு பூமாதேவி. சாகா சதை ரதிகதோ ஹரிச்சந்தனோ சௌ. இந்த ஹரிச்சந்திரமானவன் 100 சாக்கைகள், அதாவது பலவிதமான சாக்கைகள் அர்த்தம். பலவிதமான வேத சாக்கைகள்னாலே ஸ்தோத்திரம் செய்யப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். தாபான் க்ஷிபன் பிரசவிதா சுமனோகணானாம் பிரச்சாய சீதல தல பிரதிசன் பலானி தொத்சங்கமாத் பவதி மாதவி லப்த போஷா சாகா சதைரதிகதோ ஹரிச்சந்தனோசௌ. இந்த ஹரிச்சந்தனமானது பலவிதமான சாக்கைகள்னாலே கூடியதாக, எத்தனையோ கிளைகளோடு கூடியதாக நமக்கு அனுகிரகத்தை கொடுக்கிறது அப்படின்னார். அடுத்த ஸ்லோகம் ஸ்மேரேன வர்தித ரசஸ்ய முகேந்துநாதே நிஸ்பந்ததாம் விஜஹதோ நிஜயா ப்ரக்ருத்யா விஸ்ராந்தி பூமி ரசி தத்வதரங்க பங்கேஹே வேலேவ விஷ்ணு ஜலதேர பிருதக் பவந்தி. பகவான் விஷ்ணுவானவன் ஒரு சமுத்திரம் போல, பூமி பிராட்டியானவர் சமுத்திர கரை போல, அந்த கரையை விட்டு சமுத்திரம் வெளியில் வரமாட்டார். இந்த மாதிரி பூமாதேவியை விட்டு பெருமாளால் இருக்க முடியாது. அந்த சமுத்திரமானது ஒரே அலை மேல அலையாக ஓயாமல் அலை வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி பெருமானுடைய சிருஷ்டியிலே அலை மேல் அலையாக பல தத்துவங்களுடைய சிருஷ்டி நடந்துட்டே இருக்கு. அந்த சமுத்திரத்தினுடைய அலைகளானது கடைசியிலே பூமியிலே போய் மோதி நின்றுவிடும். அதுபோல பெருமாள் சிருஷ்டித்த தத்துவங்களுடைய வரிசையானது கடைசியிலே பூமியில போய் முடிந்து விட்டது. பூமி தான் கடைசி தத்துவம் என்பதாக பல ஒற்றுமைகள் எல்லாம் சொல்றார். இப்போ இந்த ஸ்லோகத்துல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, விஷ்ணு ஜலதேகே, விஷ்ணு தான் சமுத்திரம் அப்படிங்கிற, பகவான் தான் சமுத்திரம், பூமியை தான் வந்து சமுத்திரத்தினுடைய வேளா, வேளான்னா கரைன்னு அர்த்தம். அப்படி வச்சுப்போம். இப்போ ஒன்னொன்னா அர்த்தம், ஸ்மேரேன வர்தித ரசஸ்ய முகேந்து நாதே. சமுத்திரமானது சந்திரனை பார்த்தால் மேலே உயர ஆகாசத்தில் பொங்கி எழும். அதுபோல பூமாதேவியே உம்முடைய முகத்தை பார்த்தால் எம்பெருமான் மிக சந்தோஷத்தினாலே கிளர்ந்து எழுவான் அப்படிங்கிறபடினால சந்திரன் போலே முகமும் முக்கிய இருக்கு என்பதாக தெரிகிறது. அப்புறம் வர்தித ரசஸ்ய முகேந்திரான முகமாக இருக்க சந்திரனால் வர்தித ரசஸ்ய, ரசம்னா ரெண்டு அர்த்தம், சமுத்திரத்து பறிச்ச ஜலம்னு அர்த்தம். இங்க பெருமாள் விஷயத்துல நல்ல கருணாரசம் முதலிய ரசங்கள்னு அர்த்தம். ஸ்மேரேன வர்தித ரசஸ்ய முகேந்து நாதே நிஸ்பந்ததாம் விஜகதோ நிஜயா பிரகிருத்தியா. சமுத்திரமானது ஓயாமல் அலை வந்து கொண்டே இருக்கும், நிஸ்பந்தமா இருக்காது. நிஸ்பந்தனா அசைவு இல்லாமல் இருக்காது, எப்பொழுதும் மேல மேல அடுத்த அலை அடுத்த அலைன்னு அப்படி வந்துட்டே இருக்கும். இது ஏன்னு கேட்டானா, நிஜயா பிரகிருத்தியா, சமுத்திரத்தினுடைய சுவாவம் அது.
அலை மேலால வந்துட்டு இருக்கும்னு அப்படின்னா, அந்த மாதிரி இப்ப பகவானை பார்க்கலாம். பகவான் வந்து நிஜையா பிரகிருத்தியா தன்னுடைய பிரகிருத்தினாலே பிரகிருதி தத்துவத்தினாலே பகவான் தொடர்ந்து சிருஷ்டியை பண்றான்னு அர்த்தம். அதாவது பகவான் ஆதி காலத்துல சிருஷ்டி பண்ணும்போது பிரகிருதி தத்துவத்தை வச்சிருந்து அதிலிருந்து அச்சேதன வஸ்துவை சிருஷ்டிக்கிறான். அதனால் நிஜையா பிரகிருத்தியா தன்னுடையதான பிரகிருதி என்னும் வஸ்துவை கொண்டு மேல அடுத்தடுத்து சிருஷ்டியை செய்யக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். விரட்சத்துக்கு பார்த்துக்கு அர்த்தம் சொல்லும் போது நிஜயா, சமுதிரத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது நிஜயா பிரகிருத்தியான தன்னுடைய சுவாவத்தினாலே சமுத்திரமானது நிஸ்பந்ததாம் விஜகதாக அசையில்லாமல் இருக்காது, அசைந்து கொண்டே இருக்கும், ஓயாமல் அலை அடித்து கொண்டே இருக்கும். விசிராந்தி பூமி ரசி தத்துவ தரங்க பங்கேகே அப்படி சமுத்திரத்துக்கு அலைகள் போல இங்கே எம்பெருமானுக்கு அலை மேல் அலையாக தத்துவங்களுடைய சிருஷ்டி வரும். இந்த சிருஷ்டியெல்லாம் கடைசியில் நிக்கிற இடம் எது அப்படின்னா பூமி தான். கரையில பட்டு அப்படியே ஒதுங்கி நின்றுடும். அலை மேல அலை வரைச்சேன் கரையில அலையில பட்டு நின்றுடும் இல்லையா. அந்த மாதிரி பெருமான் கிட்டேந்து தத்துவங்கள் மேல தத்துவம், தத்துவங்கள் மேல தத்துவம்னு அலை மேல அலையா பல தத்துவங்கள் உண்டாகின்றன. அதுல கடைசி தத்துவம் எதுன்னு கேட்டா பூமி தான். இதுதான் பிரகிருத்தியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து ஏகாசி இந்திரியங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரம் வர ஆரம்பிக்கும். சப்த தன்மாத்திரம், அதிலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம், அதிலிருந்து வாயு, இப்படி மேல மேல சிட்டி வரும்போது கடைசியில பூமின்னு முடிஞ்சிடும். ரசதன்மாத்திரம், அதுக்கப்புறம் கந்த தன்மாத்திரம், அந்த கந்த தன்மாத்திரத்திலிருந்து பிருத்வி உண்டாகிறதுன்னு முடிஞ்சிடும். அதனால சமுத்திரத்தில் இருக்கிற அலை எப்படி பூமியில முடிகிறதோ அந்த மாதிரி தத்துவங்களுடைய வரிசை அலைங்கிறது இந்த பூமியோட கூட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. மொத்தம் 25 தத்துவம், இதுக்கு மேலே தத்துவம் கிடையாது. அதுக்கப்புறம் இதை வச்சுதான் லோகத்துல சிருஷ்டியெல்லாம் நடந்துருக்கு. அதனால விஸ்ராந்தி பூமி ரசி தத்துவ தரங்க பங்கேக, தத்துவங்களுடைய அலைகடல் வரிசையில் விஸ்ராந்தி பூமி கடைசியில் ஓய்வெடுக்கும் இடமாக பூமாதேவியானவர் இருக்கிறார். வேதேவ விஷ்ணு ஜலதேர் அபிருதக் பவந்தி, விஷ்ணுவை சமுத்திரமாக வைப்போம். அப்போ பகவானா பூமியா தேவியானவர் அந்த சமுத்திரத்தினுடைய கரையாக இருக்கிறார். இப்படி கரையை தாண்டி சமுத்திரம் வராதோ, கரையை தொட்டு கொண்டே இருக்கும். அந்த மாதிரி பூமாதேவியோடு கூடவே பெருமாள் இருக்கார், இவரை மீறி போக மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் முன்னாடி சொன்ன இதெல்லாம் எப்படியானால் அலைகள் இருக்கும், அது மாதிரி தத்துவங்களுடைய சிருஷ்டி வரிசையாக இருந்துட்டு இருக்கு. அதுல கடைசி தத்துவம் பூமி தத்துவம், பூமியோட அலை முடிகிற மாதிரி இந்த பூமி தத்துவத்தோட சமுத்திர தத்துவ சிருஷ்டியானது முடிகிறதுன்னு அர்த்தம். நிஷ்பந்ததாம் விதகதோ நிஜயா பிரகிருத்தியா, தத்துவங்களுடைய சிருஷ்டியை சொல்லணும்னா எப்படின்னு கேட்டா பிரகிருதி தான் முதல்ல ஆரம்பம். பிரகிருத்திலிருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம், அகங்கார தத்துவத்திலிருந்து ஒரு பக்கம் இந்திரியங்கள், இன்னொரு பக்கம் சப்ததன் மாத்திரம், அதிலிருந்து ஆகாசம், அதிலிருந்து ஸ்பர்ஷதன் மாத்திரம், அதிலிருந்து வாயு, அதிலிருந்து ரூபதன் மாத்திரம், அதிலிருந்து தேஜஸ், அதிலிருந்து ரசதன் மாத்திரம், அதிலிருந்து ஜலம், அதிலிருந்து கந்ததன் மாத்திரம், அதிலிருந்து பிருத்திவி உண்டாகும். அவ்வளவுதான், அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த பிருத்திவிங்கிறது தான் லாஸ்ட். அதனால தத்துவங்களுடைய அலைங்கிறது பிருத்திவியில் முடிகிறது, சமுத்திரத்தினுடைய அலைங்கிறது பிருத்திவியில் முடியுது, அதுவும் மண்டல முட்டிதானே முடிகிறது. அலையை அடிச்சு அடிச்சு மண்டல முட்டி முடிகிறது இல்லையா. அதனால வேலே விஷ்ணு ஜலதேகே அபிருதக் பவந்தி, எப்படி சமுத்திரமானது சமுத்திர கரையானது அந்த சமுத்திரத்தோடையே எப்பவுமே இருக்கும், அந்த மாதிரி பூமாதேவியும் அபிருதக் பவந்தி பிரிச்சு இல்லாமல் பெருமாளோடையே சேர்ந்து இருக்கார் அப்படின்னு. ஸ்வாபாவிகே வசுமதி ஸ்ருதிபிர் விபாவ்யே பத்யர்மஹிம் நிபவதீம் பிரதிபன்னவாசாம் சம்பாவயன் மதுரிபுஹு பிரணயா சங்கே விமானவகன பிரதிமாசமானாஹ ஸ்தம்பேரம பிரபுதயோபி வஹந்தி சத்வாஹ. போ பூமாதேவியே, நீ வேதத்திலே சொல்லப்பட்ட முறையிலே எம்பெருமானை ஆசிரியித்து அவனாலே தாங்கப்பட்டு இருக்கிறாய். ஆனால் பூமியை திக்கஜங்கள் முதலியன ஆதிசேஷன் முதலியவர் தாங்குகின்றனர் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் கோபுரம் தாங்கி பொம்மைகள் போலே எம்பெருமானால் தாங்கப்பட்டும் தாங்கள் அதை தாங்குவதாக நினைத்து கொண்டிருக்கின்றனர் என்பது மட்டுமே அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. அதாவது பூமியை தாங்குறவர் யார் என்று பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன்.
திக்கஜங்கள் அஷ்ட திக்கஜங்கள் யானைகள் பூமியை தாங்குகின்றன புராணத்தை சொல்லியிருக்கு. ஆதிசேஷன் பூமியை தாங்குறாருன்னு சொல்லியிருக்கு. எம்பெருமான் தான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே பூமியை தரிசன் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல எம்பெருமான் தரிசன் இருக்காருங்கிறது தான் சத்தியமானது, மற்றதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக பெருமை சொன்னது. அதெல்லாம் கோபுரம் தாங்கி பொம்மைகள் போலேங்கிற கோபுரத்துல கோபுரம் தாங்கி பொம்மைகள்னு ஒன்று கட்டுவா நாலு பக்கம். அந்த பொம்மையானது கோபுரத்தையே தாங்குற மாதிரி இருக்கும். கோபுரத்தை கட்டடத்துல கட்டச்சே முதல்ல இந்த பொம்மையை சேர்த்து வச்சு கட்டுவா. கோபுரத்தை அப்படியே தாங்கி நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையில கோபுரத்தை தாங்கலை. அந்த மாதிரியாக உண்மையில பிருத்திவியை இவர்கள் எல்லாம் தாங்கலை, பகவானே தான் தாங்குறார் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சுவாபாவிகே வசுமதி ஸ்ருதிபிர் விபாவியே வசுமதின்னு பூமியை கூப்பிடுறார். சுவாபாவிகேனா இயற்கையாகவும், ஸ்ருதிபிர் விபாவியே வேதங்களால் அறியப்படக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய பத்யரும் மகிம்னி எம்பெருமானுடைய மகிமை. பூமாதேவனுடைய பத்தி எம்பெருமான் விஷ்ணு அவனுடைய பெருமையானது வேதங்கள்னாலே சொல்லப்பட்டிருக்கும். அந்த விஷ்ணுவை ஆசிரியத்து பூமி இருக்கார், விஷ்ணுடைய சங்கல்பத்தினால்தான் பூமி நிற்கிறார். பகவதியும் பிரதிபலன வாசம் அப்படி ஆதிசேஷன் தாங்குறாருன்னு திக்கஜங்கள் தாங்குறாருன்னு சொன்னது என்னன்னு கேட்டா, சங்கே விமான வகன பிரதிமா சமானாக, விமான வகன பிரதிமா கோபுரம் தாங்கி பொம்மைன்னு சொல்லுவார் தமிழ்ல. கோபுரம் தாங்கி பொம்மைகள் போல அவர்களெல்லாம் கூட தாங்கின் இருக்கிறதாக பெயர் பண்ணிட்டு இருக்கார். கம்பேரம பிரபுத்தையோபி வகந்தி சத்வாக அப்படிதான். கம்பேரமான திக்கஜங்கள் அர்த்தம், திக்கஜங்கள் முதலிய பலிஷ்டர்களான ஜந்துக்கள் எல்லாம் பூமியை தாங்குவதாக சொல்வதெல்லாம் உண்மையிலே அவை தாங்கவில்லை. எம்பெருமான் தான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே பூமியை தரித்து கொண்டிருக்கிறான். அதனால அதுவும் அந்த சங்கல்பங்கிறது பூமாதேவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஒரு அழகான சங்கல்பம். அதாவது பத்யுர்மகம்னி பவதியும் பிரதிபன்ன வாசாம் அப்படிங்கிற எம்பெருமானுடைய மகிமையிலே பெருமையிலே பூமி ஆசிரியத்து இருக்காராம். அதான் மற்றவர் தாங்கிறதெல்லாம் வெறும் ஒரு பெயருக்காக தாங்குகிறார்கள், பூமி எம்பெருமானாலே தாங்கப்பட்டு நிற்கிறார் அப்படின்னு இதனுடைய சாரம். அடுத்த ஸ்லோகம் அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.